வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குற சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 100 + 50 × 2 சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 100 + தான் கொடுத்துருக்காங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ 50 × 100 இங்கே ஒரு 100 இருக்குது, ப்ளஸ் 100 + 100 = 200. ஆப்ஷன் சி தான் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 5004 / 139 - 6 மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் தான் பண்ணோம். அப்புறம் 5004 / 139 - 6 இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 36 டைம் வரும். அப்போ 36 - 6 30. ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 1001 / 11 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொடுக்கும்போது டிவைடட் பை இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதைத்தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ 1001 / 11 × 13 எவ்வளோ? 143. அப்போ 1001 / 143 இது ரெண்டு கேன்சல் பண்ணால் என்ன வரும்? டிவைடட் பை 143, 7 டைம் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 11 / 4 = 77 இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எனில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. இந்த இடத்துல தான் நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸ் இருந்துச்சு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? 11 × x = 77 × 4 77 × 4 இந்த 11 கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ x = 77 × 4 / 11 இதுவும் கேன்சல் பண்ணால் 7 டைம் வரும். அப்போ 7 × 4 = 28. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 4 × 18 - 6 - 8 + 4 / 123 × 6 - 146 × 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 4 × 18 என்ன வரும்? 72 - 6 - 8 + 4 டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணி போடலாம், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி போடலாம். மல்டிபிளுக்கு தான் ஃபஸ்ட்டு, மைனஸ் அப்புறமா தான் பண்ணணும். அப்போ 123 × 6 என்ன வரும்? 738 மைனஸ் இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணும், 146 × 5 730. ஃபஸ்ட்டு மல்டிபிள், அதுக்கப்புறம் தான் மைனஸ். ஓகே, இப்போ 72 - 6 - 8 என்ன வரும்? -14 -72 - -14 அப்புறம் +4 72 கூட 4 ஆட் பண்ணிக்கலாம். 76 - 14 = 62. அப்போ 62 / 738 - 730 அப்போ 8. அப்போ 8 இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 7.75. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 3/5 / 4/7 / 5/9 / 21/24 / 504 இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம எப்படி போடுவோம், இதை எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் 3/5 × 4/7 × 5/9 × 21/24 × 504 இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். இப்போ இதுக்கப்புறம் கேன்சல் ஆகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிரும். இந்த 7 இது 21 3 டைம் வரும். அடுத்து வந்து 3 வந்து கேன்சல் பண்ணலாம். 3 டைம் வரும். இப்போ நான் இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். இப்போ 6 × 504 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 84 டைம்ஸ் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு வீட்டில் 4/5 × 16800 எனில் 3/7 × எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு வீடு, அந்த வீடு என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அந்த வீட்டில் 4/5 எவ்வளவோமா? 16800. அப்போ அந்த வீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16800 / 4 கீழே வரும், × 5 மேலே 5 வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21000.
21,000 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணி இது கூட மல்டிபிள் பண்ணா. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 3/7 மடங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3/7 மடங்கு எதுல 21,000 இன்டூ 21,000. அப்ப இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3,000 வரும். 3,000 இன்டூ 3 என்ன வரும், 9,000. அப்போ ஆப்ஷன் என்ன, ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 9-1 2/9 ஆஃப் 3 × 3/11 / 5 1/7 × 7/9 கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம், 9 அப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ 9 கூட 2 கூட்டணும். அப்போ 11 - 9 11/9 இன்டூ இது கொடுத்துருக்கோன்னா ஆஃப் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு இதை ரெண்டை தான் செய்யணும், அதுக்கப்புறம் தான் டிவைடுக்கே போகணும். இன்டூ 3 - 33 + 36/11 இதுதான் ஃபஸ்ட்டு செய்வோம், அதுக்கப்புறம் தான் டிவைடுக்கு போவோம். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஐஎல் 35 அப்போ 36/7 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டைரெக்டாக, அப்போ 7/9 ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செஞ்சு என்ன ஆன்சர் வருது, இது ரெண்டு செஞ்சு என்ன ஆன்சர் வருது, சேம் டைமில் போடுவோம். அப்போ இது ரெண்டு செஞ்சு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ண, 9 அப்படியே இருக்கும். இப்போ 9, 36 கேன்சல் பண்ணோம்னா 4 டைம் வரும், இந்த 11 - 11 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ -4/ இப்போ இதில் 7 கேன்சல் ஆயிரும், 9, 36 4 டைம் வரும். இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது. இப்போ டிவைடட் பை த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அப்போ 4 / 4 = 1. அப்போது 9 - 1 என்ன வரும், 8. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 3034 - 1002/20.04 சுருக்கினால் கிடைக்கும் மதிப்பு கீழ்கண்ட எந்த மதிப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3034 - இதைத்தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், டிவைடட் பை இருக்கனால 1002/20.04 ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா 2 பாயிண்ட் தள்ளி இருக்கா, அப்போ 100 மல்டிபிள் பண்ணும். 3034 - மேலே 100 மல்டிபிள் ஆகும், கீழே 100 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் 100 மல்டிபிள் பண்ணும். அப்போ 1002 × 100/ கீழே 100 பண்ணுறதே இந்த பாயிண்ட் கேன்சலாக இருக்குது, பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னாகும், 2004 கிடைக்கும். இப்போ 3034 இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து இந்த 100 கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிட்டா இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.50 கிடைக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் 1002 - 2004 மட்டும் கேன்சல் பண்ணோம்னா 0.5 கிடைக்கும், இன்ட்டு 100 இருக்கு, அப்போ 50,000. அப்போது 3034 - 50 இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2984. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.